இது வரைக்கும் வந்து நரேந்திர மோடி செட் பண்ண அஜெண்டாக்கு தான் எதிர்கட்சிகள் பிளே பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து அஜெண்டா மாறி இருக்கு. இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சு வச்சது பிஜேபி தான், கான்ஸ்டிடியூஷனை திருத்த போறோம். அப்போ இயல்பாக வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதுக்கு மறுமொழி கொடுத்தது. இப்போ வந்து அதே மோடி வந்து மாத்தி மாத்தி பேசுறது மூலமா நம்ம செட் பண்ற அஜெண்டாவுக்கும் மோடி பிளே பண்றாரு. யாரோட நேரேட்டிவ் வந்து இப்போ மக்கள் மத்தியில் எடுபடுது? பிஜேபி நேரேட்டிவ் இல்ல, எதிர்கட்சிகளோட நேரேட்டிவ். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, ஒரு கையில எப்பவுமே கான்ஸ்டிடியூஷன் புக் வச்சிருக்காரு, அதை தூக்கி பிடிச்சிட்டு பேசுறாரு. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய அகாடமிக் டிஸ்கஷன் நான் பார்த்தது இல்லை. அப்போ இந்த அகாடமிக் டிஸ்கஷன் ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா அரசியல் சாசனத்தின் உட்கூறுகளை மாத்த முயற்சித்தல் என்பதை புரிந்து கொள்கிறாரு. அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போட்டா இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து, இப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம செட் பண்ண அஜெண்டாவுக்கு நம்ம மட்டும் பேசிட்டே இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தென்னகம் முழுவதும் பேசிட்டு இருந்தது. இன்னைக்கு அது வடபுலத்துல எதிரொலிக்குது. இடஒதுக்கீடுங்கிற பிரின்சிபலை ஆரம்ப முதலே எதிர்ப்பது ஆர்எஸ், அதற்கு பிறகு ஏத்தது அதன் அரசியல் முகமான பிஜேபி. இப்போதும் வந்து அது ஏத்துட்டு தான் இருக்கு. தேர்தல்ல ஆன்டியா முடிஞ்சிரும் என்கிற ஒரு பீதி வந்த உடனே மீண்டும் எதை ஒடுக்கிட்ட ஆதரவாளர்கள் மாதிரி காட்டிக்கிறாங்க. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமதி தரா சேஸ் ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வளவன் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கீங்க சார். தேர்தல் அப்படிங்கிறது இது ஒரு புது விதமான அனுபவத்தை குறிப்பாக ஊடகவியலாளர்களுக்கும் கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. பிரதமர் மோடியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம பார்த்தது நரேட்டிவை அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கறத தான் நம்ம பெரும்பாலும் பார்த்தோம். எதிர்கட்சிகள் பதிலளிக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருந்தார்கள். இந்த முறை மோடி அவர்கள் பதில் சொல்ல தொடங்கி இருக்கிறார். நரேட்டிவை எதிர்கட்சிகள் வைத்த பல விஷயங்கள் இது வந்து ஆபத்தா போயிடுமோ என்று உணர்ந்து ரிசர்வேஷன்ல தொடங்கி கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். கொஞ்சம் பதற்றமாகவும் இருக்கிறார். ஒரு பத்திரிகையாளராக நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு rediff.com வந்து ஒரு ஆர்டிகல் படிச்சங்க. நம்ம இப்ப பேசுற எல்லா விஷயங்களையும் ரொம்ப விலாவாரியா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க சொல்றது கரெக்டா. இது வரைக்கும் வந்து நரேந்திர மோடி செட் பண்ண அஜெண்டாக்கு தான் எதிர்கட்சிகள் பிளே பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து அஜெண்டா மாறி இருக்கு. இப்ப நம்ம பேசுனது ஆரம்பத்துல என்ன விஷன், 2014. இப்போ அதை பற்றி பேசுகிறோமா? மோடியோ பிஜேபியோ யாராவது பேசுகிறாங்களா? விக்சித் பாரத் யாராவது பேசுகிறாங்களா? ஆனால் இப்போ நம்ம பழைய மேட்டர், அதாவது அயோத்தி ராம் மந்திர், இந்துக்கள் சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், Article 370 ரத்து, மாபெரு சாதனை, இப்படியான விஷயங்களை தான் திருப்பி வந்து மோடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் ட்ரெய்லர் தான் பார்த்தீங்க. 10 வருஷமா ட்ரெய்லர், பிரம்மாண்டமான படம் போல இருக்கு. 10 வருஷமா ட்ரெய்லர், மெயின் பிக்சர்னு வரல, இனிமேல் தான் மெயின் பிக்சர் வரும் அப்படின்னு சொல்றாரு. ட்ரெய்லர் பார்ட் 2 தான் இனிமேல் வரும்னு சொல்லாது, நல்ல வேலையா ட்ரெய்லர் 2.0 வரும்னு சொல்லலை. ஆக இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, விக்சித் பாரத்தே எப்படி இருக்குங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியாது. 2047 அந்த பொற்காலத்துக்கு எப்போ போறோம், எப்படி போறோம், யார் வழிகாட்ட போறாங்க? மோடியை நம்புங்கயா, அவ்வளவுதான், அவர் வழிகாட்டுவாரு, எல்லாம் சரியா போயிடும். ஊர்ல வந்து கல்நார் பல்புடின்னு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தைங்க எங்க ஊர்ல, கல்நார் பல்புடின்னு வந்து விற்பானுங்க. என்ன பண்ணுவான்னா எல்லா பல் வியாதிகளுக்கும் அது தீர்வு, கல்நார்லேருந்து தயாரிச்சதுமாங்க. உண்மையிலே அது என்னன்னு புரியாது. அப்புறம் பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கல்நார்னா அஸ்பஸ்டாஸ் ஷீட்டை தான் கல்நார்னு சொல்கிறது. இந்த கல்நார் பல்புடி எடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பல் வியாதியும் வராது, பல் கோளாறே வராது, பல்ல புடுங்க வேண்டியதே இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பல்லை தேய்க்க சொல்லுவான். பல்புடியை கொடுத்து பல்ல தேய்ப்பாங்க, பிள்ளைகள் உட்காந்து, அதாவது சுற்றி கூட அம்மா பேர் நிற்பான், இந்த சின்ன பிள்ளைகள் உட்காந்து பல் தேய்ச்சிட்டு இருக்கோம். அப்புறம் கொப்பிடிச்சிட்டு ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பு தரப்போறேன்னு சொல்லி ஒரு பைக்குள்ளே கையை விட்டு ஒரு குத்து அள்ளி கொடுத்து இது தின்னுங்கம்மா, வாயில் போட்டு மெல்லுவாங்க. அது மணல், ஆக்சுவலாக கொஞ்சம் உருண்டு உருண்டியாக இருக்கிற மணல். அவங்களுக்கு பல்ல எந்த விதமான கூச்சமும் தெரியாது பார்த்தீங்களா. இதாங்க கல்நார் பல்புடியோட மகிமை. இந்த கல்நார் பல்புடி விற்கிற மாதிரி தான் மோடி வந்து நடந்துக்கிறாரு. மோடி வந்து சொன்னா எல்லாம் சரியா இருக்கும். மோடி சொன்னா இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிரும். வேலையில்லா திண்டாட்டமே இல்லை ஆக்சுவலாக, இங்கே என்ன எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சி போச்சு. புனித பொற்காலத்தில் நம்ம வாழ்கிறோம். தேனாறு பாலாறு தினம் தினம் அதில் முழுகி எழுந்திருச்சு, தேனாத்தில் முழுகி எழுந்திரிச்சு அப்படியே ஸ்வீட்டாக போக வேண்டியதுதான், பாலாத்தில் முழுகி எழுந்திரிச்சு காப்பியை குடிக்க வேண்டாம், இப்படியான கதையில் இது ஓடுது. அப்போ நீங்க வந்து எந்த இடத்துல இந்த கோளாறு ஆரம்பிச்சது? March 10, 2024 பிஜேபி எம்பி கர்நாடகக்காரர் அனந்த்குமார் ஹெக்டே, அவர் ஹெக்டே வம்சாவளியில் வந்தவர். அவர் என்ன சொன்னார்னா, ஆப்கி பார்
அந்த சார் சவுப்பார். இது வந்து என்னன்னா, நாங்கள் அரசியல் சாசனத்தை 2/3 மெஜாரிட்டி கொண்டு வந்தா தான் நாங்கள் திருத்த முடியும். இந்த நாட்டோட எல்லா கோளாறுக்கும் காரணம் அரசியல் சாசனம் தான். அதை திருத்துறதுக்கு தான் வந்து மோடி வந்து 400 மேலே ரிசல்ட் கேட்கிறாரு. அவர் தானே முதல்ல சொன்னாரு, வேற யாரும் சொல்லலையே. எப்போ? மார்ச் 10 நம்மளோட தேர்தல் அட்டவணை வெளியில வர்ற அந்த காலகட்டத்தில் அவர் சொல்றாரு. அப்போ இந்த டிஸ்கஷனை ஆரம்பிச்சு வச்சது பிஜேபி தான், கான்ஸ்டியூஷனை திருத்த போறோம். அப்போ இயல்பாக வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதுக்கு மறுமொழி கொடுத்தது. இப்போ வந்து அதே மோடி வந்து மாத்தி மாத்தி பேசுறது மூலமா நம்ம செட் பண்ற அஜெண்டாவுக்கு மோடி பிளே பண்றாரு. இது வந்து அவருக்கு கெட்டது என்பது என் கருத்து. இப்ப இது இல்லைங்க சார், கான்ஸ்டியூஷன் அது சார்ந்த விஷயங்கள், குறிப்பா உங்களுடைய விஷயங்கள் ரிசர்வேஷன் எல்லாம் மத ரீதியாக வர நான் உயிரோடு இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பிரதமர் பேசுறாரு அப்படின்னா, இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் இன்றைக்கு குரலாக வடக்கு ஒலிக்க தொடங்கி இருக்கு நம்ம பார்க்கணுமா? கண்டிப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. 1921 நம்ம செட் பண்ண அஜெண்டா, அது தென்னகம் செட் பண்ண அஜெண்டா, முத்தியா முதலியார் கம்யூனல் ஜீவோ 100 ஆக போகுது. அதுல தான் முதல்ல பிராமணர், பிராமணர் அல்லாதோர், அப்புறம் வந்து இந்தியன் கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இப்படி எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம். வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடுங்கிற வார்த்தை கூட பின்னாடி நம்ம நல்ல தமிழுக்காக காயின் பண்றதுதான். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவங்கிறது அந்த காலத்துல பேரு. அப்போ நம்ம செட் பண்ண அஜெண்டாவுக்கு நம்ம மட்டும் பேசிட்டே இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தென்னகம் முழுவதும் பேசிட்டு இருந்தது. இன்னைக்கு அது வடபுலத்துல எதிரொலிக்குது. ஒரு பொதுவாக எமோஷனல் இஷ்யூஸ் இருக்கிற ஒரு இருக்கிற பொதுவாக அப்படிதான் இருக்குங்க. நானும் 1967 இருந்து என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து இப்போ தேர்தல்களை பார்த்துட்டு இருக்கேன். இந்திரா காந்தி அம்மா நடத்தின ரோட் ஷோவே நான் மதுரையில் பார்த்துருக்கேங்க, 67 காலேஜ் செகண்ட் இயர். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய அகடமிக் டிஸ்கஷன் நான் பார்த்தது இல்லை. அப்போ இந்த அகடமிக் டிஸ்கஷனை ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் சாசனத்தின் உட்கூறுகளை மாற்ற முயற்சித்தல் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து, பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் வந்து இன்னைக்கு அனுபவித்துட்டு வருகிற பிற்படுத்தப்பட்டவர் கிடைக்கிற சலுகைகளுக்கு ஆபத்து, இப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதை வந்து இந்த நேரேட்டிவை மாற்றி பேசுறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. மாற்றி பேச முயற்சி பண்ணும்போது மன்மோகன் வைத்யா அவங்களுக்கு, எனக்கு வந்து அவர் ரொம்ப நண்பராக இருந்தாருங்க, ஆர்எஸ்எஸோட பிரச்சார குழுவோட பெரிய அளவுக்கான ஒரு அகில இந்திய பொறுப்பில் இருக்கிறவர், அவரோட பழைய வீடியோலாம் இப்போ உருவா வருது. இடஒதுக்கீடு 2015-17 ஒன்றும் பழைய வீடியோன்னா என்ன, மோடி முதல் முறை ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ள வீடியோ. அதில் வந்து ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை அவர் சொல்லியிருக்கிறாரு, மோஞ்சி பாவ் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து இது பெரிய கூர்மை பெறும்போது அவங்க மாற்றி பேசுகிறாங்க, அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லைங்க அப்படின்றாங்க. அமித்ஷாவோட வீடியோவில் போலி வீடியோ வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, தெலுங்கானா முதல்வருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. எல்லாமே ஒரு பெரிய பதற்றத்தை காட்டுதா? இது அவங்களோட பழைய கொள்கை தான். ஏற்கனவே வந்துங்க, மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தப்படும் போது காங்கிரஸ் கட்சியும் எதிர்த்தது, பெரிய அளவுக்கு எதிர்த்தது பிஜேபி. அப்புறம் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் அதை சீர்திருத்திட்டாங்க காங்கிரஸ் கட்சி, ஆனால் அப்போதும் பிஜேபி அதை எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தது. இடஒதுக்கீடுங்கிற பிரின்சிபலை ஆரம்பம் முதலே எதிர்ப்பது ஆர்எஸ்எஸ், அதற்கு பிறகு எதிர்த்தது அதன் அரசியல் முகமான பிஜேபி, இப்போதும் வந்து அது எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கு. தேர்தலில் ஆன்டியா முடிஞ்சிரும் என்கிற ஒரு பீதி வந்த உடனே மீண்டும் எதை ஒதுக்கீட்டு ஆதரவாளர்கள் மாதிரி காட்டிக்கிறாங்க. இல்ல, இப்ப நீங்க இடஒதுக்கீட்டு ஆதரிக்கிறீங்க அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்புக்கும் கருத்து சொல்லாம எப்படி ஆதரிக்க முடியுங்கிற இடம் வரும் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாக நிதிஷ் இந்த கேம்ப்ல இருந்தப்ப தெரிந்தோ தெரியாமல் அவர் தொடங்கி வைத்த விஷயம் இப்ப பாஜகவா ஒரு அதுக்கு பதில் சொல்ற இடத்துக்கு வந்துருச்சுங்களா? வந்துருச்சு கண்டிப்பாக. அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாமல் முழுமையான இடஒதுக்கீடு சாத்தியம் இல்லை. அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு, சர்வே, சென்சஸ் ரெண்டா பிரிக்கலாம். சென்சஸ் வந்து மத்திய அரசாங்கம் தான் செய்ய முடியும், அதுதான் ஆத்தென்டிக். சர்வே மாநில அரசுகள் செய்கிறது, அது சாம்பிள் எடுத்து பெருசாக்கிறது தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பரை ஜனத்தொகையை எடுத்து அந்த அதை வந்து மாநிலம் முழுவதுக்கும் பொருத்தி பார்த்தல், அது வந்து ஆத்தென்டிக் கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கு போனால் அடி வாங்கும். அப்போ மத்திய அரசு சென்சஸ் எடுக்கணுங்கிறது தான் இதில் அடிப்படை. முதல்ல வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதிர். என்ன காரணம்னா, ஆர்எஸ்எஸ் தெளிவாக சொல்லியிருக்கு, இந்து மதங்கிற அந்த ஒற்றுமையை அது குலைச்சிரும், மதம் மத ரீதியான ஓட்டு வங்கி இப்படி தான் நம்ம இருக்கணும் என்று தான் அவங்க சொன்னார்கள். இப்போ வந்து ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்ட ஒரு நிலைமையில வந்து பாரதிய ஜனதா இருக்கு. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். நாட்டின் மத சார்பற்ற தன்மை, செக்குலார் எப்போ வந்துச்சுங்க? இந்திரா காந்தி அம்மா தான் அதை வந்து கான்ஸ்டியூஷன் முதல்ல ரைட்டிங்கில் அது கிடையாது, இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தாங்க.
அதை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து செக்குலருங்கிற வார்த்தை இந்த வருஷத்தில் தான் வந்திருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்படும் போதே அது கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸோட மனசில் இருந்தது. ஸோ எப்போதுமே வந்து இந்திய அரசியல் சாசனம் செக்குலர் தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதிலிருந்து வந்து எல்லா வாதங்களுமே நம்ம ஆர்குமெண்ட் வைக்கும் போதுமே அந்த செக்குலருங்கிற வார்த்தை 1950 இருக்கிறத தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ மதசார்பற்ற தன்மையை மாற்றுவது அரசியல் சாசனத்தை 400 மேல் பெற்று திருத்துவது, அதில் மதசார்பற்ற தன்மையை மாற்றுவது, அப்போ மத சார்புள்ள நாடாக தியோக்ரட்டிக்காக மாற்றுறது, இப்படியான ஒரு வாதம் தான் முதலிருந்து இருந்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறையே அதை கண்டித்து கடிதம் எழுதலை. நீங்கள் முரசொலியில் ஒரு பெரிய கட்டுரையாக போட்டிருந்தாங்க. அமெரிக்க வெளியுறவுத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் ஜெய்சங்கர் கடிதம் எழுதுறாங்க, நீங்கள் போகிற ரூட்டு சரியில்லைங்க, பாதையை மாற்றுங்கன்னு. ஜெய்சங்கர் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியாமல் இருக்காரு. அப்போ பிற நாடுகளும் இதில் கவலை கொள்ளுதுல. விஸ்வகுரு மோடிக்கு வந்து மற்ற நாடுகளில் இப்போ அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சார், பிரதமர் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்காரு. முஸ்லிம்ஸ்க்கான இடஒதுக்கீடு என்பது மதத்திற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். கடந்த ஆண்டு கூட கர்நாடகாவில் இருந்து அதை கேன்சல் பண்ணி உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்தது, அது எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இது இந்த பொய் எடுபடுமா முதல்ல, முஸ்லிம்ஸ்க்கான இடஒதுக்கீடு மதத்துக்காக கொடுக்கப்பட்டது என்பது? அதனாலதாங்க நான் நம்மளோட ஏதோ இடஒதுக்கீடு வரலாறு சொன்னேன். 1921 கம்யூனிஸ்ட் ஜிஓ முழுமையாக தயவு செஞ்சு படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா பிரிவுகளையும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. முஸ்லீம்களும் இருக்காங்க, இந்தியன் கிறிஸ்டின்ஸ்னு தனியாக கொடுத்துருக்காங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ், இப்படி பல பிரிவுகள். அப்போ நம்ம வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கான அந்த முதல் கருத்துருவாக்கம் உருவாக்கப்படும் போதே நம்ம இஸ்லாமியர்களை சேர்த்துருக்கோமே, அப்புறம் எப்படி இருக்கிறத எடுத்து மத ரீதியாக பிரித்தல்ங்கிற அந்த வாதம் எடுபடும்? பேக்வர்ட்னஸ் தானே. என்றைக்குமே வந்துங்க நம்ம எப்படி வந்து நம்மளுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையை வரையறை செஞ்சுருக்கிறோம், சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு. அதான் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மத ரீதியாகவும் இல்லை, அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் இல்லை. பொருளாதார ரீதியாக எப்போ கொண்டு வரப்பட்டது? 2019 தேர்தலுக்கு முன்னாடி. யார் கொண்டு வந்தா? பிஜேபி கொண்டு வந்தாங்க. அப்போ பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை வரம்புங்கிறது 60,000 ரூபா. இப்போ 60,000 ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து ஏழை, ஆனால் அவன் வந்து இந்த எந்த இடஒதுக்கீட்டு கொள்கையிலையும் வராத உயர் ஜாதி, அப்படி தானே அந்த அவங்க வடிவமைச்சது. இப்போ நம்ம அதை அமல்படுத்தலை, தமிழ்நாடு அமல்படுத்தலை, ஆனால் வட இந்தியாவில் பல மாநிலங்களை அமல்படுத்தியிருக்கு. அப்போ முதல் முதல்ல வந்து இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான ஒரு திரிபுவாதம் கொண்டு வந்தது பிஜேபி. இப்போமும் அதே திரிபுவாதத்தை அப்ளை பண்ணித்தான் இது வந்து மற்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டையெல்லாம் எடுத்து மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று மோடி பிரச்சாரம் பண்ணுவது. அது ஆனால் அது எல்லோருக்கும் தெரியுங்க, மோடியோட பிரச்சாரம்லாம் அவுட்டேட்டட் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் இப்போ யாரும் எடுத்துக்கிறதே இல்லை, அது கணக்கிலேயே கிடையாது. ஏன்னா இன்னொரு புறம் பாஜக இன்ஸ்டாகிராமில் ஒரு கேம்பெயின் வீடியோ பதிவிட்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க மத்தத்து வேஷம் கொந்தளிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த முறை இருக்கிறது. ராகுல் கையிலருக்கூடிய காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை அப்படியே கிராஃபிக்ஸில் அதை இதாக மாற்றி முஸ்லீம் லீகினுடைய கொடி அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. வெளிப்படையான விஷயங்கள், தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருந்ததே, அது இன்னும் இருக்கிறதா, எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? தேர்தல் ஆணையம் நமக்கே தெரிஞ்சதானுங்க, 2019 அது இருந்ததாங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு எப்போதுமே உண்டு. கடைசி ஃபேஸில் மோடி தியான கோகையில் உட்காந்துருக்கும் போதே தேர்தல் ஆணையம் என்ன கண்டிச்சது? கடைசி ஃபேஸில் கிட்டத்தட்ட 100 தொகுதி, 100 தொகுதிக்கான தேர்தல் முடிவை மாற்றுறாங்க. சரி, போன தடவை 303 தொகுதிங்க, நமக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டிக்கு ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டிக்கு 280 தேவை, 275 வைங்க. அப்போது 303-280 இடையில வெறும் 23 தொகுதி, ஒரு 30 தொகுதி பிஜேபி வந்து இந்த முறை இழந்தால் கூட மெஜாரிட்டி இழந்துருவாங்கல்ல, அது திருப்பி அவங்க கூட்டணி ஆட்சிக்குள்ள தானே போக முடியும். குறைந்தபட்சம் வந்து 50-70 தொகுதிகள் இழப்பார்கள் என்பது எனது ஆரம்ப கால கணிப்பு. 250 தாண்ட முடியாதுங்கிறது. ஆனால் போக போக இன்னும் அந்த கணிப்பு வந்து நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணும்போது ஏற்படுற பலவீனம். அப்போ யாரோட நேரேட்டிவ் வந்து இப்போ மக்கள் மத்தியில் ஈடுபடுது? பிஜேபி நேரேட்டிவ் இல்லை, எதிர்கட்சிகளோட நேரேட்டிவ். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, ஒரு கையில் எப்போவுமே கான்ஸ்டியூஷன் புக் வச்சுருக்காரு, அதை தூக்கி பிடிச்சிட்டு பேசுகிறாரு. எல்லா நான் பிஜேபி வேட்பாளர்களும் கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் எடுத்துகிட்டு போய் பிரச்சாரத்துக்கு போங்கன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூர்மையான விவாதத்திற்கு, தேர்தல் விவாதத்துக்கு இந்த நாட்டை தயார்படுத்தியிருக்காங்க.
அது ஒரு வகையில் இந்த நாட்டுக்கு நல்லதுங்க. என்ன காரணம்னா, நம்ம திருப்பி மீண்டும் ஒரு முறை இந்த மத சங்கிலிக்குள்ள மத ரீதியான சர்ச்சைகளுக்குள்ள போய் சிக்கிறது நல்லது இல்லை நாட்டுக்கு. காலம் ரொம்ப மாறிடுச்சு. வி ஆர் மாடர்ன் நேஷன். இன்னும் போய் வந்து பழைய கான்செப்ட், 300 வருஷத்துக்கு முன்னாடிங்க உங்க முப்பாட்டனோட முப்பாட்டை எங்க முப்பாட்டனோட முப்பாட்டினா அடிச்சான் தெரியுமான்னு கேட்கற மாதிரி அப்படித்தானே சொல்றாங்க. அவுரங்கசீப் காலம் எந்த காலங்க? அவுரங்கசீப் காலத்திலே இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னா, நீங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் பண்ண சண்டை தான். அதே இன்னும் நம்ம சொல்லிட்டே இருக்க போறோம். அப்போ கிராமங்களில் ஒற்றுமை வேண்டாம், அமைதி வேண்டாம், ராத்திரி யார் வேணாலும் நடமாடலாங்கிற நிலைமை வேண்டாம். அப்போ அதைத்தான் பிஜேபி விரும்புது அப்படின்னா, இது ஒன்றுக்காகவே தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சின்னு ஆயிருது இல்ல, இது ஒன்றுக்காகவே மோடிக்கு மறுவாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு ஆயிருது இல்ல. இல்ல, அதுதான் மோடி பிரதமராவதற்கு பிளவுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களா? பிளவுபட்டால் தான் பிரதமராக வேண்டும் முடியும் என்று நம்புகிறார்களா? கரெக்ட் தான். அதுதான் நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. பார்ப்போம், 100 ஆண்டுகள் காணப்போகிற RSS-க்கு அடுத்த ஆண்டு எதை கொடுக்கிறார் மோடி அப்படிங்கறத நம்ம ஜூன் 4 தெரிஞ்சுக்கலாம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.